So good evening. Today we want to see part 121, spot the error. So under spot the error, you see the first one. He was enough clever to trust her. This is clever adjective that we know. In the adjective follow up enough enough will follow the adjective. The rules when the adjective plus enough. So, இங்க ஸ்பாட் ஏரர்ல இந்த கிளவருக்கு அப்புறம் இந்த இனப்புங்கிறத எங்க எழுதணும், இந்த இடத்துல எழுதணும். So, this is the correct one. Clever follow பண்ணி you are writing enough according to the rule adjective plus enough. And you see the second one. If I were enough rich, I would buy a car. இதுலயும் same thing. Rich அப்படிங்கிறது adjective. The adjective form here. Rich, அப்போ enough அப்படிங்கிறது ரிச்சுக்கு அப்புறம் தொடர்ந்து வரும். Here you have to write enough. So enough will follow adjective. So if I were rich enough, I would buy a car. So இந்த இடத்துல வந்து enough வந்து வராது. And you see the third one. She didn't like he was told. இங்க like அப்படிங்கிறது it will follow only noun. Now, இது லைக்குக்கு அப்புறம் கண்டிப்பா நவுன் வரும், நாட் ப்ரொனவுன், நவுன் வில் கம். பட் இங்க லைக் வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக யூ ஆர் ரைட்டிங் ஆஸ். ஸோ ஹி தி ஆஸ் ஹி வாஸ் டோல்ட், அவனுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை அவன் செய்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஆஸ் ஹி வாஸ் டோல்டுங்கிறது கம்ப்ளீட்டா கிளாஸ் CLA UFC கிளாஸ் அனாலிசிஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இங்க ஆஸ் வர்றப்போ இது வந்து கிளாஸ் அப்ப ஆஸ் வந்து இந்த கிளாஸ்ல அப்படியே தொடர்ச்சியா வரும். பட் லைக் அப்படிங்கிறது அது தொடர்ந்து ஒரு நவுன் ஃபார்ம் தான் வரும், இந்த மாதிரி கிளாஸ் வந்து வராது. அண்ட் யூ சி த செகண்ட் ஒன், ஹி ஃபாட் லைக் எ டைகர். இப்போ இங்க லைக் வந்துருச்சா, ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். இந்த டைகர்ங்கிறது என்ன, நவுன். ஸோ லைக்ங்கிறத ஃபாலோ பண்ணி நவுன் ஃபார்ம் வருது. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். இந்த டஸ் அப்படிங்கிறத எடுத்துடும், இது வந்து நமக்கு தேவை. ஸோ இது இஸ் தி கரெக்ட் ஒன். ஹி ஃபாட் லைக் எ டைகர், டைகரை போல் அவன் ஃபைட் பண்ணான், சண்டையிட்டான் அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து வேற விதமாகவும் எழுதலாம். ஹி ஃபாட் ஆஸ் எ டைகர் டஸ். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ் ஆகும், CLAUSE அண்டர் கிளாஸ் அனாலிசிஸ் ஏற்கனவே இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஹி ஃபாட் ஆஸ் எ டைகர் டஸ் அல்லது ஹி ஃபாட் லைக் எ டைகர். அப்ப அந்த லைக் எ டைகர்ங்கறப்ப இந்த டஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா லைக்குக்கு அப்புறம் ஒரு நவுன் தான் வரும், இந்த இடத்துல நவுன் என்ன டைகர். ஸோ லைக் அப்புறம் நவுன் வந்துச்சு. ஸோ திஸ் ஃபார்ம் இஸ் கரெக்ட். இங்கே ஆஸ்க் அப்புறம் நவுன் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸில் வரக்கூடிய. அண்ட் யூ சி த ஃபாலோயிங் ஒன், த மீட்டிங் மஸ்ட் ஸ்டார்ட் எக்ஸாக்ட்லி இன் டைம். இங்கே இன் டைம் வர்றது ஆன் டைம், பிகாஸ் இங்கே மீட்டிங் அப்படிங்கிறப்ப இட் இஸ் ப்ரீ பிளான், ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே இந்த வேர்டு எக்ஸாக்ட்லி அப்படின்னு இருக்கு. ஸோ வி ஷுட் நாட் ஸ்டார்ட் த மீட்டிங் அட் 9:55 ஆர் 10:05. எக்ஸாக்ட்லி இட் ஷுட் பி ஸ்டார்டட் அட் 10 o'clock ஒன்லி. ஸோ நாட் ஏர்லியர் ஆர் லேட். ஸோ தட் டைம் யூ ஆர் யூஸிங் ஒன்லி ஆன், வெரி எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறப்ப ஆன் வந்து யூஸ் பண்ணும். ஸோ த மீட்டிங் மஸ்ட் ஸ்டார்ட் ஆன் டைம். Here the next one is, you must come on time வராது in time. Because, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கே போகிறோம், 10:00 கரெக்டாக 10 o'clock போகக்கூடாது. இப்போ ஸோ ஸ்கூலுக்கு போகிறோம் 9:20 ஒரு 9:10 போயிடும். ஸோ 10 minutes பிஃபோராக போனால் தான் வி ஆர் ஸ்பேரிங் அவர் டைம், அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு சரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் we are using only in. You know, we should not come before till the
லாஸ்ட் மொமெண்ட், லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. ஸோ கொஞ்சம் ப்ரியராக போகணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றப்போ யூ மஸ்ட் கம் இன் டைம். வெரி எக்ஸாக்ட்லி ப்ரீ பிளான்ட் டைம் அப்படிங்கிறப்ப யூ ஆர் யூசிங் ஆன். ஸோ திஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன் அண்ட் இன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐ ஆஸ்க் மை சர்வன்ட் டு பிரிங் வாட்டர். இப்போ இந்த இடத்துல ஆஸ்க்குறாங்க, அதுக்கு பதிலாக யூ கேன் ரைட் டோல்டு. பிகாஸ் சர்வன்ட்ங்கிறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி கேஸ் வர்றப்ப யூ ஹாவ் த ஃபுல் ரைட் டு ஆர்டர் ஹிம். நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அப்போ வந்து ஆஸ்க்குன்னு கேட்குறது, டோல்டுன்னு கேட்கணும். டோல்டுங்கிறப்ப நம்ம ரொம்ப உரிமையாக சொல்கிறோம், வீடாவது ஃபுல் ரைட் டு அந்த ஒர்க்கை வந்து செய் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த டைம் யூ ஆர் யூசிங் ஒன்லி டோல்டு. பட் யூ சீ த நெக்ஸ்ட் ஒன், ஐ டோல்டு மை டீச்சர் டு எக்ஸ்கியூஸ் மீ. டீச்சர்கிட்ட நீ எக்ஸ்கியூஸ் கேட்குற, அப்போ யூ கான்ட் ஆர்டர். நீ வந்து அவங்கள்ட்ட ரிக்வஸ்டாக தான் கேட்க முடியும். யூ ஷுட் ரிக்வஸ்ட் ஹிம். அப்போ வந்து டோல்டுன்னு எழுதக்கூடாது, யூ ஆர் ரைட்டிங் ஆஸ்க். ஸோ ஒரு சுப்பீரியர் வர்றப்போ யூ ஆர் ரைட்டிங் ஆஸ்க். பட் உனக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, உன்னுடைய ஃப்ரெண்டு, இவங்ககிட்ட பேசுகிறப்போ யூ ஆர் ரைட்டிங் டோல்டு. அண்ட் சீ த நெக்ஸ்ட் ஒன், த ஸ்டோரி இஸ் டூ இன்ட்ரெஸ்டிங். இந்த இடத்துல டூ அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்ஸில் தான் வரும். டூ வந்து இட் இஸ் யூஸ் டு ஒன்லி இந்த நெகட்டிவ் சென்ஸ், நெகட்டிவ் சுச்சுவேஷனில் யூ ஆர் யூஸிங். பட் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் பாசிட்டிவ் சுச்சுவேஷன், அப்போ யூ ஆர் யூசிங் வெரி, நாட் டூ இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். த ஸ்டோரி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், யூ ஆர் சேயிங் இன் பாசிட்டிவ் மேனர். ஸோ யூ ஆர் யூசிங் ஒன்லி வெரி. அண்ட் சீ த நெக்ஸ்ட் ஒன், ஹி இஸ் வெரி ஃபேட். இந்த இடத்துல வெரி அப்படின்னு வராது, யூ ரைட் டூ. பிகாஸ் நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன், அவன் ரொம்ப ஃபேட்டாக இருக்கான் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணி சொல்கிற. அப்படி இருக்கக்கூடாது, நான் கொஞ்சம் லீன் ஆகணும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறப்ப இது நெகட்டிவ் சென்ஸில் வருது. ஸோ நெகட்டிவ் சென்ஸில் யூ ஆர் யூசிங் டூ. அண்ட் வெரி இஸ் யூஸ்டு ஒன்லி இன் பாசிட்டிவ் சென்ஸ். யூ சீ த நெக்ஸ்ட் ஒன், ஹி இஸ் டூ டல் டு அண்டர்ஸ்டாண்ட். யூஸ்வலி திஸ் டூ வில் ஃபாலோ, இதை இதை ஃபாலோ பண்ணி இந்த டூ வரும். இது ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த டிஓஓ டூவும் இந்த டிஓ டூவும் ஒரு சென்டென்ஸில் அப்படியே ஃபாலோ பண்ணி வரும். ஹி இஸ் டூ டல் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுவும் நெகட்டிவ் சென்டென்ஸ், அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியல, அவனால் முடியல, ரொம்ப டல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த டூ அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்ஸாக இருக்கிறப்ப யூ ஆர் யூசிங் வெரி, அப்படிங்கிறப்ப யூ ஆர் யூசிங் இன் பாசிட்டிவ் மேனர். அண்ட் சீ த நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஷீப் ஆர் கிரேசிங். இப்போ இந்த ஷீப், டீர், இது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இது எல்லாமே ஐடென்டிக்கல் நவுன். ஐடென்டிக்கல் நவுன் அப்படின்னா இது சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா டீங்கிறது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சோ மெனி டைம்ஸ் அந்த கிராமர் எக்ஸசைஸ் பார்க்குறப்ப தே ஆர் டிஸ்கஸிங் டீ அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்மாகவும் யூஸ் பண்ணால் யூ கேன் யூஸ் ஆஸ் வெல் ஆஸ் இன் ப்ளூரல் ஃபார்ம். அதனால பட் யூ ஷுட் ஹேவ் ஒன் திங் இன் மைண்ட், இங்கே தீஸ்னு வந்து இல்லையா, தீஸ் வில் கம் அண்டர் ப்ளூரல் அண்ட் திஸ் வில் கம் அண்டர் சிங்குலர். இங்கே ஆர் அப்படிங்கிறது ப்ளூரல் நவுன். ஸோ ப்ளூரல் வெர்ப், ப்ளூரல் வெர்ப் வர்றப்போ யூ ஆர் யூசிங் தீஸ். T-H-E-S-E. ஈஸ் அப்படிங்கிறது சிங்குலர் வெர்ப். ஸோ சிங்குலர் வெர்ப் வர்றப்போ இன்ஸ்டெட் ஆஃப் தீஸ் யூ ஆர் ரைட்டிங் திஸ். திஸ் த ஒன்லி டிஃப்ரெண்ட். இது வந்து ஷீ டீர் அப்படிங்கிறது ஐடென்டிக்கல் நவுன், மேபி சிங்குலர் ஆர் ப்ளூரல் ஃபார்ம்லி யூஸ் பண்ணலாம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் இந்த தீஸ் தீஸ் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ப்ளூரல் நவுனாக இருந்தால் யூ ஆர் யூசிங் தி, சிங்குலர் வெர்ப் சாரி சிங்குலர் வெர்பாக இருந்தால் யூ ஆர் யூசிங் திஸ். ஸோ ஸ்பாட் ஏரல யூ ஆர் சேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் பார்த்துக்கோ. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஆல்சோ வி சீ த சேம் திங்.